ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நர்மையான காலை வேளையிலும் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:44-45 வசனங்கள். மத்தேயும் 5:44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஜெபம், ஜெபத்தை குறித்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஜெபிக்க வேண்டும்? சோதனைக்குட்படாதபடி இருக்க ஜெபிக்க வேண்டும். தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்வில் பெற்று அனுபவிக்க ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்வில் நிறைவேற நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு நாள் தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். நிற்பதற்கு பாத்திரராய் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே பரமபிதாவுக்கு புத்திரராய் இருக்க ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம் ஜெபம் பண்ண வேண்டும். 44 முடியும் போது இப்படி முடிகிறது, ஜெபம் பண்ணுங்கள். அநேக காரியங்களை சொல்லி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால் அதனால் என்ன நடக்குமா? 45 அழகாக சொல்லுகிறது, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நல்ல தகப்பன் எப்படிப்பட்டவரோ அதே குணாதிசயமும் அதே தன்மையுடையவர்களாய் நாம் காணப்படும் போது அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் ஜெபம் பண்ணினார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மை நிந்தித்தவர்களுக்காகவும் துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவர் ஜெபம் பண்ணினார், அவர் வேண்டுதல் செய்தார். காலை வேளையில் நாமும் அப்படி ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோமானால் நாம் அவருடைய புத்திரர் என்று அழைக்கப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க பிள்ளையானவன் தகப்பனுடைய குணாதிசயங்களை உடையவனாய் இருக்க வேண்டும். பிள்ளையினிடத்திலே தகப்பனின் தன்மைகள் இருக்க வேண்டும். நம்முடைய நல்ல தகப்பனுடைய தன்மை ஜெபிப்பது, அந்த ஜெபம் நம்மிலே காணப்பட வேண்டும். அவருடைய பிள்ளை என்று அழைப்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் பெயர் மாற்றம் அல்ல, கிறிஸ்தவ பெயர் வைப்பதல்ல, ஞானஸ்நானம் எடுத்து விடுவதல்ல, இதெல்லாம் ரெண்டாவது. முதலாவது அவருடைய சுவாபங்களும் தன்மைகளும் நமக்குள்ளே தேவை. அதில் ஒன்று பிரதானமானது ஜபம். அவர் ஜபித்தது போல நாம் ஜபிக்க வேண்டும். அந்த ஜபமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தும். ஜெபிப்போமா? சர்வ வல்ல தேவனே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட ஒரு ஜெபாவியை எங்களுக்குள் கட்டளையிடும். உம்மை போல ஜெபிக்க உதவி செய்ய வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜபங்களிலே ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை பார்ப்போம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 1:20-20 வரை வாசியுங்கள். 5:44-45 மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் எப்போதும் இயேசுவை போல ஜபிக்க ஜபிப்போம். கர்த்தர் கிருபை தருவார். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.